வணக்கம் மக்களே, நம்ம தொடர்ந்து வந்து நீலப்படலை சாகுபடி பற்றி தொடர்ந்து காணொலி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொலி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காய் எடுப்பு வந்து இதோட வந்து ஏழாவது வெட்டு வந்து முடியுது. ஏழாவது வெட்டில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 2700 கிலோ மொத்தமாக வந்து கிடச்சிருக்கு. நம்ம சாகுபடி பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கரில் நம்மளுக்கு வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து காயை வந்து எடுக்கிறோம். அந்த காய் எடுக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஏழாவது வெட்டில் வந்து இப்போ நம்மளுக்கு 2700 கிலோ வந்து கிடச்சிருக்கு. இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு 300-400 கிலோ வந்து குறைவு தான். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து அதிகமாக வந்து சூம்பிடுச்சு. அதாவது பிஞ்சுகள் உருவாகி அது வந்து பெருக்காமலே அப்படியே வந்து சூம்பி போச்சு. நம்மளுக்கு காய்கள் வந்து நல்லா திறனாக வந்து அதிகமாக பிடிச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3500 கிலோ வரைக்குமே நல்லா வந்து முப்பு வரக்கூடியது தான் வந்து 2.5 ஏக்கரில் ஈல்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து குறைவாக தான் வந்து வந்திருக்கு. இதுவே போதுமானது தான். ஒவ்வொரு காய் வெட்டு முடிஞ்சோடனே நம்ம வந்து கொடிகளுக்கு வந்து நுண்ணூட்டம் கொடுக்கணும். அப்போ தான் கொடிகள் வந்து பழையபடி வந்து துளிர் விட்டு ஓடி அடுத்தடுத்து கணுக்களில் வந்து பிஞ்சுக்கள் வந்து இறங்கும். அதனால் நம்ம வந்து நுண்ணூட்டத்துக்காக வந்து கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு உரம் கொடுத்தீங்கன்னா ஈல்டு வந்து நல்லாவே வந்து அதிகமாக இருக்கும். கடலை புண்ணாக்கு உரத்தோட வேலைகள்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கொடியை வந்து நிற்காமல் ஓட வைக்கிறதுக்காகவும், அடுத்தடுத்த கணுக்களை விடக்கூடிய பிஞ்சுக்கள் வந்து நல்லா வந்து ஊறி வந்து பெருசாகிறதுக்காகவும் தான் நம்மளுக்கு வந்து இந்த கடலை புண்ணாக்கு உரம் வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம காய் பிடிச்சி வந்து கொடியில் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து அறுக்கும்போது நம்மளுக்கு வந்து 1-2 நாள் லேட் ஆச்சுன்னா கொடியோட வளர்ச்சி வந்து அப்படியே வந்து குண்ண ஆரம்பிக்கும். நம்ம வந்து கரெக்டான முறையில் 4 நாள் இடைவெளியில் காய்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு காய்கள் வந்து தொடர்ந்து வந்து பிஞ்சுகள் அடுத்தடுத்து வந்து புதுசாக வந்து விடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சொன்ன தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம உலகம் தொலைச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.